பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்னாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கலாத்தியர் இரண்டு பதினொன்று கலேசியன் ஷாப்டர் டூ எஸ் லெவன் மேலும் பேதுரு அன்ஜியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன் இந்த கலாத்தியா தேசத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு சபை என்று பார்த்தீங்கன்னா அந்தியோகியா ஆன்டியோக் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு பட்டணம் அந்த பகுதியில் ஏன்னா முதல் முதலாக இங்குதான் வந்து அங்கு சபை நிறுவப்பட்டது நம்மளுடைய வேத வசனத்திலேயே கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பதம் இங்கு உள்ள சபையை குறித்து சொல்லும்போது தான் அப்போ சில நடவடிக்கை பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அந்த பதத்தை பார்ப்போம் ஏன்னா இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு இதில் என்னென்னா நீங்கள் வந்து முதல் முதலாக எங்கே வருகிறது என்று பார்த்தீங்கன்னா அப்போ சில நடவடிக்கை பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் நிமித்தமாய் எலும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள் அப்போ இங்கே தான் வந்து அப்போசனாகிய பவுல் வந்து எருசலேமில் கேள்விப்பட்டு அவர்கள் பர்ணபாவை அனுப்புகிறாங்க பர்ணபா போய் தர்சு பட்டணத்தில் இருக்கிற அப்போசனாகிய பவுலை கொண்டு வந்து அங்கு அவர்கள் ஊழியம் பார்த்து அங்கு அவர்கள் சபையில் நிறுவுவதை நம்ம காண முடிகிறது இந்த அந்தியோகியா பட்டணத்தில் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனை வந்த உடனே அந்த ப்ராப்ளம் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்போசனாகிய பவுல் என்ன சொல்றாரு நான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை முகமுகமாய் எதிர்கொண்டேன் என்ன அப்போசனுடைய பதினைஞ்சு முப்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிர பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள் அவங்க அங்கே இருந்து அவர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணி இருந்தாங்க இப்படி இருக்கிற காலத்தில் எருசலேம்லேருந்து அப்போஸ்னா எப்பேதும் வருகிறார் அந்தியோகியாவுக்கு வருகிறார் இப்போ அந்தியோகியாவுக்கு வரும்போது என்ன நடக்குது அங்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை என்னங்கிறத அடுத்து வர்ற வசனங்களில் நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த பிரச்சனை வந்த உடனே அவரை எல்லாருக்கும் முன்பாக எதிரெதிராக எதிராக நின்று பவுல் பேதுருவை பேசுகிறார் இந்த நாளில் இதை கேட்கும்போது நமக்கு ஒரு சிலருக்கு வந்து இதில் என்ன இருக்குது பிரதர் ரெண்டு பேர் ஒரு பிரச்சனை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் இப்படி டைம் எடுத்து பேதுரு யாருன்னு பார்க்கணும் பேதுரு மிகவும் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார் பேதுருனுடைய முதலாவது பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் சேர்க்கப்படுறாங்க அடுத்து ஐயாயிரம் பேர் சேர்க்கப்படுறாங்க அவருடைய நிழல் பட்டாலே மக்கள் வந்து இப்போ பிணியாளிகளுக்கு விடுதலை பலவீனர்களுக்கு பலம் சுகவீனர்களுக்கு சுகம் அது மாத்திரம் அல்ல பேதர் முன்னாடி யாராவது போய் சொன்னால் அவங்க விழுந்து செத்து போயிடுவாங்க இப்படி ஒரு வல்லமையான ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் யார்கள் மேலே கைகளை வைக்கிறாரோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியம் பார்த்து கொண்டு ஒரு பிரதான மெய்ப்பன் என்று சொல்லக்கூடியதாக ஒரு தூண்கள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தில் அதாவது ஒரு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக ஒரு யூதகுல மக்களுக்கும் எருசலேம் சபைக்கும் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அவர்தான் பிரதான அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பேது தப்பு பண்ணும்போது அவரை முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த நாட்களில் இதை இப்படி இரண்டையும் செய்கிறவர்கள் இல்லாதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இப்படி ஒரு அவல நிலைமையில் இருக்கிறோம் யார் தப்பு பண்ணுறவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காதவங்களும் அப்படி கேள்வி கேட்குறவங்க அவங்க கேட்பது சரியா இல்லையா என்பதை உணர்ந்து பார்க்காத தலைவர்களும் இருப்பதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இவ்வளோ ஒரு கேவலமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நல்லா பாருங்க பேதுருவை கேள்வி கேட்ட உடனே பேதுரு என்னையா கேள்வி கேட்குறேன்னு அவரை சபையை விட்டு நிறுத்தலை இல்லை நீ பண்ணக்கூடாது சொல்லலை பேதூர் மனமார்ந்ததையும் பார்க்க பார்க்கிறோம் அதே சமயத்தில் அவர் யாராக இருந்தாலும் சுவிசேஷத்துக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் கேள்வி கேட்பேன் என்று கேட்ட பவுலையும் நம்ம அடையாளமாக ஏற்றுக்கொள்ளணும் ஒன் முதல்ல இந்த ரெண்டுமே நம்ம எல்லாருமே செய்யணும் சுவிசேஷத்தின் நிமித்தம் தவறு பண்ணுன்னா நீங்கள் உடனே கேள்வி கேட்கறவங்களா இருக்க வேண்டும் உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்டால் அவங்க கேட்குற கேள்வியின் மூலமாக நீங்கள் உங்களை சரி கொள்ளணுமே ஒழிய கேள்வி கேட்டவங்களை துன்பப்படுத்தக்கூடாது கேள்வி கேட்டவங்கள துரத்தக்கூடாது இந்த ரெண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவருக்கும் வர வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வர வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்தவம் சரியான நிலைமையில் போகும் இன்றைக்கு யார் எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் செய்யலாங்கிற ஒரு அவல நிலைக்கு போயிடுச்சு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் போயிடுச்சு யார் யாருக்கும் கணக்கு கொடுக்க தேவையில்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுனால தான் இன்றைக்கு நாம் அநேக தவறான காரியங்களை கேள்விப்படுறோம் எனக்கு அருமையானவர்களே அவங்க அக்கிரமம் செய்கிறவங்கள விட்டுருங்க பாவம் பண்ணுறவங்கள விட்டுருங்க உங்களை பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களை யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் கோவப்படுறீங்களா இல்லை உங்களை நீங்களே சோதனை பண்ணுறீங்களா ரெண்டாவது உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவத்தில் தவறு நடக்கும்போது அது உங்கள் சபையாக இருந்தாலும் சரி யார் சபையாக இருந்தாலும் இது ஆண்டவருடைய சபை அந்த சபையை குறித்து நீங்கள் பாரமாக கேள்வி கேட்குறீங்களா ரெண்டையும் செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சதுர ஒவ்வொருவரும் ஆம் ஆண்டவரே தவறுகளை தட்டி கேட்பவர்களாகவும் அது மாத்திரமல்ல தங்களுடைய தவறை மற்றவர்கள் சுற்றி காட்டினால் தங்களை திருத்திக் கொள்கிறவர்களாகும் இருக்கக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி செவிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்